Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சென்னை பெரம்பூர் ஜமாலியா பகுதியைச் சேர்ந்தவர் ராம்பால் சோனி பெரம்பூர் நெடுஞ்சாலையில் 40 ஆண்டுகளாக அடகு கடை நடத்தி வருகிறார். மார்ச் மாதம் சீனி ஜாஃபர் அலி என்பவர் சோனியை அணுகி தனது மாமியாருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதால் மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படுவதாக கூறியுள்ளார். தாம்பரத்தில் உள்ள அடகு கடையில் தங்களது குடும்ப நகையை அடகு வைத்திருப்பதாகவும் அவற்றை மீட்டு அந்த நகை மீது மேலும் சில லட்சங்களை கொடுத்தால் சில மாதங்கள் கழித்து தங்களிடமிருந்து நகையை மீட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் பேச்சை நம்பி 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நகைகளை மீட்ட ராம்பால் சோனி நகைகளை தனது நகைக்கடையில் வைத்து கொண்டு மேலும் 239,000 ரூபாயை சீனி ஜாஃபர் அலிக்கு கொடுத்துள்ளார். அதன் பிறகு மீண்டும் ஜூலை மாதம் சீனி ஜாஃபர் சில தங்கச்சங்கிலியை அடகு வைத்து சுமார் 1 லட்சம் ரூபாய் வாங்கி சென்றுள்ளார். பின்னர் ஆகஸ்ட் மாதம் 220,000 ரூபாய்க்கு சுமார் 10 சவரன் நகையை அடகு வைத்துள்ளார். சீனி ஜாஃபர் அலி அடகு வைத்த நகைகளில் பெரும்பாலும் தங்கச்செயின் ஒரே வடிவத்தில் இருந்ததாலும் அடிக்கடி தங்க நகைகளை கொண்டு வந்து அடகு வைத்ததாலும் ராம்பால் சோனிக்கு சந்தேகம் எழுந்தது. உடனடியாக ஜாஃபர் அலி அடகு வைத்த நகைகளை நகை வியாபாரிகள் பரிசோதிக்கும் வழக்கமான முறையில் பரிசோதித்தார். ஒரிஜினல் என காண்பித்தது. ஆனால் அதிக எடை கொண்ட நகைகளை பரிசோதிக்கும் இயந்திரத்தில் ஆய்வு செய்த போது நகைகளின் மேலே உள்ள 2 அடுக்குகளில் தங்க முலாம் பூசி இருப்பதும் உள்ளே இருப்பது தங்கம் அல்ல போலி எனவும் தெரிய வந்தது. ஜாஃபர் அலியை கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார் ராம்பால் சோனி. போலீசார் சரியான நடவடிக்கை எடுக்காததால் ராம்பால் சோனி வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஷ்ராகர்கை சந்தித்து முறையிட்டார். அஷ்ராகர் உத்தரவிட்டதை அடுத்து ஜாஃபர் அலியை ஓட்டேரி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர்.